இப்போ பார்த்தீங்கன்னா சரிங்க ஹைட்ராலிக் செட்டப் எதுக்கு பண்ணியிருக்கோன்னா இதுக்கு முன்னால் இருந்த கலப்பையில் வந்து சரிங்க ஒரு விவசாயி வந்து உழவு ஓட்டுறதுக்கு இறக்கிடுறதுக்கும் ஏற்றுறதுக்கும் சரிங்க கையில் தான் வந்து தூக்கி ஏற்றி மாட்டிக்கணும். இந்த பெரிய அஞ்சு கலப்பையை வந்து கையில் தான் அஞ்சு கலப்பையை கையில் தான் தூக்கி ஏற்றி மாட்டிக்கணும், கையில் தான் இறக்கிக்கணும். அதுக்கான இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்ஸு சரி ஒரு பட்டை ஒன்று கொடுப்போம். சரிங்க சரிங்க. ஸோ அது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் டிஸ்கெல்லாம் கொண்டு வந்ததுனால இதெல்லாம் வெயிட் ஜாஸ்தி. சரிங்க. இதெல்லாம் வந்து 80 கிலோ வரும். ஓ, டிஸ்கெல்லாம் போடுறதுனால கையில் தூக்கி மாட்ட முடியாது. சரிங்க. ஸோ அதனால் வந்து ஹைட்ராலிக் செட்டப் ஒன்று போட்டோன்னா ஈஸியாக வந்து பம்ப் பண்ணி மேலே தூக்கிவாங்க இறக்குவாங்க. சரிங்க சரிங்க. ஸோ அதுக்கு தான் ஹைட்ராலிக் செட்டப் கொண்டு வந்திருக்கு. சரி, ஒரு கன்வீனியன்ஸ் வண்டி வாங்குறவங்களுக்கு. சரிங்க, ஒரு அடிஷ்னல் கன்வீனியன்ஸ். சரிங்க, கொடுத்துருக்கோம் ஹைட்ராலிக் செட்டப் மூலமாக. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பம்ப் போட்டிருக்கோம். சரிங்க. கீழே ஒரு சிலிண்டர். சரிங்க. மேலே வந்து பம்ப். சரிங்க. இது வந்து டபுள் ஆக்டிங் பம்ப்பு. ஓ சரிங்க சரிங்க. ஸோ கீழே ஏற்றிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். ஓ ஓ, எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க.